வணக்கம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, விஸ்மயா அப்படின்னு ஒரு பொண்ணு கேரளாவில் இறந்து போயிட்டாங்க. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து ரெண்டு பேர் கேரளாவில் இருந்தாங்க, சுசித்ரா அர்ச்சனா அப்படின்னு. அடுத்து தொடர்ந்து ரெண்டு பேர், ஸோ மூணு பேர் வந்து கேரளாவில் வரதட்சணை கொடுமையால் இறந்தாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், இந்த மாதிரி தஞ்சாவூர் பேராவூரணியில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் இருக்குது. அந்த பொண்ணோட பேர் வந்து தமிழழகி அப்படின்னு சொன்னாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி அப்படின்ற ஒரு ஊரில். நான் அதை வந்து கேள்விப்பட்டனே தவிர முழுசாக படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ தான் போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்த்துட்டு இருந்தேன், சரி நம்மளை கேட்குறாங்க அப்படின்றது. இந்த கேஸை பற்றி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் படித்து பார்த்தா, அண்ட் ஒருத்தர் வீடியோவுமே போட்டிருந்தாரு, அது பெரிய உதவியாகவுமே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு, அந்த வீடியோ பண்ணதுக்கு முதல்ல இன்னொருத்தருக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அப்படின்ற ஒரு ஊரில் தமிழழகின்ற ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்க வந்து இறந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க வரதட்சணை கொடுமை இல்லை. இதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இவங்க எதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் கூறப்படுது. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராஜ்மன், வெல்கம் டு ரேடியோ பிக்சர்ஸ். தமிழழகி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. அவனோட ஹஸ்பண்ட் பேர் பாலமுருகன். பாலமுருகன் சிங்கப்பூரில் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அங்கே போயிட்டார். ஸோ கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, இங்கே இல்லை. இவங்க பண்ண ஒரு முதல் தப்பு யாருன்னா, தமிழழகி பண்ண ஒரு முதல் தப்புன்னு சொல்லலாம். அது காரணம் என்னென்னலாம் நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். அது என்னென்னா, தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. மாமனார் மாமியார் கூட இல்லாமல் எதிரிலே ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. இது அவங்களுக்கான பிரச்சனையா இல்லை அவங்களுக்கான சுதந்திரமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோட முடிவில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வரதட்சணை கொடுமை இல்லைன்னு இப்போ வரைக்கும் தகவல் வந்திருக்கு. அதுக்கான எந்த ஒரு சான்றுமே இல்லை. கணவர் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறனால இவங்க அப்பப்போ ஃபோன் பண்ணி மட்டும் கணவர் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 4ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழழகி கணவர் பாலமுருகனுக்கு கால் பண்ணி அழுகையோட, நல்ல ஞாபகம், நல்ல ஒரு அழுகை இருக்குது. அவங்க ரொம்ப மனமுடைஞ்சு அழுதுருக்குறாங்க. அந்த அழுகையோட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. வெளிநாட்டில் அங்கேருந்து ஒரு பாலமுருகனுக்கு ஒரே ரொம்ப பதற்றமாயிடுச்சு. என்னன்னு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு பாருங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னோடனே அவங்க மாமனாரும் மாமியாரும் அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளே அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போதே உள்ளே கதவு தாழ்ப்பாக போட்டுருந்துச்சு. திறக்கல, ரொம்ப நேரம் தட்டி தட்டி பார்க்குறாங்க, யாருமே திறக்கல. கதவு உடச்சிட்டு போய் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு ஃபேனில் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த இடமே ரொம்ப பரபரப்பாயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒரு பொண்ணு கல்யாணமாகி புதுசாக வந்த பொண்ணு திடீர்னு தூக்கு மாட்டி செத்து போச்சு அப்படின்னா, அந்த ஊர் மக்கள், அந்த சுற்று வட்டாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க, என்ன மாதிரியான ஒரு கதை கட்டுவாங்க அப்படின்றத யோசித்தாலே பயமாக இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கணவருக்கு கால் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காரு. தமிழழகி இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியாமலே இருந்திருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம், அதனால தான் இவங்க இங்கே தங்காமல் வெளியில் வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு கதை. ரெண்டாவதாக இன்னொரு கதை, இந்த பொண்ணு தனியாக தங்கியிருக்கு, வேறு யாரு கூடயோ கல்லை உறவு வச்சுருக்காங்க போல் அப்படின்னு இன்னொரு கதை. மூணாவதாக, இந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருக்கோம், அதனால தான் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இறந்து போச்சோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சுற்றி சுற்றி பொருளி. தயவுசெய்து இந்த பொருளி பேசுகிறவங்கெல்லாம் இது வந்து நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பொருளை பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு, அந்த உயிர் போகிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு முழுசாக தெரியறதுக்கு முன்னாடி நீங்களாக பேசுகிற பேச்சு எல்லாமே என்ன நடக்குது தெரியுமா? அந்த குடும்பத்தோட மானம், அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட மானம் எந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் கொச்சப்படுத்துறீங்க அப்படின்றத நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த பொருளை பேசுகிறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க. அது இறந்து போனதுக்கப்புறம்னு இல்லை, முக்கியமாக உயிரோடு இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, நீங்களாக ஒரு கற்பனை கதையை கட்டிக்கிட்டு உங்களுக்கு உங்களோட வட்டாரத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கான விளைவு எப்படி வேணாலும் போய் முடியலாம். அப்படிப்பட்ட விளைவு தான் தமிழழகிக்குமே நடந்திருக்கு. தமிழழகி ஏன் இறந்தாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. பொண்ணு வீட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து வரதட்சணை கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. யார், தமிழழகியோட அப்பா. அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே கேஸை எடுத்திருக்காங்க. கேஸை எடுத்து மேபி இந்த காரணமாக கூட இருக்கலாம்னு இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரித்தப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க, இது வேறு ஏதோ காரணம் இருக்குங்க, இதை பற்றி முழுசாக தெரியணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு தரப்புலையும் ஒரு பெரிய குழப்பம் வருது, இந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாமல். ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், இதுக்கான காரணம் என்னன்னு தெரியாத வரைக்கும் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம், அதாவது பொண்ணோட பிரேதத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
தமிழகியோட போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி இன்னொரு அதிர்ச்சியான ஒரு ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணோட தமிழகியோட உள்ளாடையில் ஒரு சின்ன தற்கொலை கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தில் பெரிய லெட்டர்லாம் இல்லை, விஷயங்கள்லாம் எழுதலை, மூணே மூணு பேரோட பேர் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மூணு பேரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனோட பேர் ஆகாஷ், வயசு 21. இன்னொரு பையனோட பேர் மணிகண்டன், வயசு 28. அதில் மூணாவதாக இருக்க பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேர் குறிப்பிடலை, ஆனால் அந்த பையனோட வயசு வெறும் 15, அண்டர் 18, மைனர். இந்த மூணு பேரோட பேர் மட்டும் அவங்க உள்ளாடையில் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வச்சுருக்காங்க. இது பின்னாடி இன்னொரு குழப்பம் வராது. இந்த பேரை எழுதுனது உண்மையாலே தமிழழகி தானா, இல்லை வேறு யாராவது கொன்று இந்த லெட்டரை குழப்பறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டாங்களா, இந்த மூணு பேரை யாராவது மாட்டி விடணுமா? இந்த மூணு பேர் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா, பேராவூர்னி கிட்டே இருக்கிற ஆவணம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கவங்க தான். இவங்க மூணு பேரையுமே எடுத்து விசாரிக்கிறதுக்கு போலீஸ் போயிட்டாங்க. அவங்களையுமே கூப்பிட்டு கஷ்டத்தில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ விசாரணை போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான பல குழப்பங்கள், அந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் சரியாக தெரியல, அவங்க ஹஸ்பண்டு கால் பண்ணி நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு மட்டும்தான் அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எதுவுமே பேசலை. பொண்ணு வீட்டிலேருந்து வந்து வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் சுற்றிட்டு இருக்க மக்கள், அதாவது அந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து பல காரணங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பொருளியோட இன்னொரு பல காரணங்கள். பையன் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தாங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது மாதிரி பல குழப்பங்கள், இந்த குழப்பங்கள் எதுக்குமே வந்து தீர்வெட்டவே இல்லை. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது கூடிய விரைவில் இதுக்கான பதில் நமக்கு கிடச்சிடும். கண்டிப்பாக இந்த கேஸோட அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குழப்பங்கள்லாம் தீர்ற வரைக்கும், யார் இதுக்கான சரியான காரணம், இந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நாங்கள் வந்து மறுபடியும், அதாவது முதல்ல இதுக்கான காரணம் என்னன்னு தெரியிற வரைக்கும் நாங்கள் பொண்ணோட பிரேதத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பேர், அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்ட ஆகாஷ், மணிகண்டன், அப்புறம் இன்னொரு 15 வயசு சிறுவன், இந்த மூணு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்றத விசாரித்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பிரேதத்தை வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் பிறகு பிரேதத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. யாருன்னா அந்த உறவினர்களுக்கு வாங்கிட்டு சும்மா ரொம்ப சாதாரணமாக தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அடக்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஊர் மக்கள்லாம் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு தனியாக தங்கியிருக்கு, அதுக்கு என்ன காரணம், இந்த பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிறா, ஸோ சிரித்து பேசுனா தப்பா, யாராவது சிரித்து பேசுகிறாங்க நல்லா இயல்பாக பழகிறாங்கன்னா அது வந்து இப்போவுமே நம்ம ஊரில் வந்து ஒரு பெரிய குத்தமாக தான் பார்க்குது. உண்மையாலே சில பெண்கள் வந்து இந்த சிரித்து சகஜமாக பேசுறது மூலமாக எவ்வளோ விளைவுகள் அனுபவிச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன். இருந்தாலுமே எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி எடை போட்டக்கூடாது, அது ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக போய் முடியும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்லேயுமே இப்போ வந்து சோஷியலாக சகஜமாக பேசுறது ரொம்ப இயல்பாயிடுச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் சாதாரணமாக சிரித்து பேசுகிற எல்லாரையுமே நான் தப்பு சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஊரில் இருக்க எல்லாருமே தப்பாக சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். இதில் முக்கியமான குழப்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழப்பத்தை விட பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஊரை இந்த வீட்டை சுற்றி இருக்கிற மக்கள் தான். இவங்கெல்லாம் பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, காது கொடுத்து கேட்க முடியல, அந்தளவுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்குக்கான தீர்வு, தமிழகி இறந்ததுக்கான சரியான காரணம் என்ன அப்படின்றத கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குற கணவன்மார்கள், முக்கியமாக கல்யாணம் ஆகி உடனே கிளம்புறாங்க இல்லையா, குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பல கனவுகள் பல ஆசைகள், எப்படியாவது சம்பாதிச்சுட்டு சீக்கிரம் ஊருக்கு வந்து குடும்பத்தோடு இருக்கணும், இந்த சம்பாத்தியத்தை வச்சுட்டு தான் நம்ம இங்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பல கனவுகளோட தான் இங்கே இருக்கிற ஆசைகள், அதாவது குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது வச்சிங்களா, நம்ம நாடு நம்ம சூழல் நம்மளோட நிலைமை எல்லாத்தையுமே பொருட்படுத்தி தான் கிளம்பி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு போகிறாங்க. அவங்களுக்கான சில முக்கியமான குறிப்புகள், சில எண்ணங்கள், அதாவது எனக்கு தோன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல இடத்துல நான் இந்த பிரச்சனைகள் பார்த்துருக்கேன். கணவன் வெளியூரில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நடக்கிறது ரொம்ப இயல்பாக தான் இருக்குது. நீங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்க கணவன்மார்கள், உங்கள் ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு தடவை பேசிடுங்க. என்ன ஆனாலுமே சரி கண்டிப்பாக பேசிடுங்க. நம்ம டெக்னாலஜி நமக்கு நிறையா உதவி பண்ணுது, வீடியோ கால் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. சாதாரண ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க, இன்றைக்கி நான் இந்த மாதிரி சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிற ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். இந்த டெக்னாலஜி, இந்த சோஷியல் மீடியாலாம் சரியான விதத்தில் கையாண்டாலே அதுக்கெலாம் போதும்னு வச்சுங்களேன். இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுற்றி நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக டெய்லி ஒரு தடவை பேசிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருங்க, தனியாக இருக்க விடாதீங்க, பேசுங்க. லீவ் கிடைக்கிறப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே இவங்களுக்காக தான் வச்சிங்களேன். இப்போ இந்த நேரத்தில் போய் வந்துட்டு போனால் இவ்வளோ செலவாகும், தீபாவளிக்கெலாம் என்னால் வர முடியாது, பொங்கலுக்கெலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு பல பண்டிகைகளுமே இந்த கணவன்மார்கள் இல்லாமலே தாண்டி வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப எளிதாக போகிற விஷயம் இல்லை. முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் இல்லையா, அதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியமான ஃபெஸ்டிவலாக இருக்க நேரம், கணவன் வந்து கூட இல்லைன்னா மனைவிக்கும் சரி அவங்களோட சின்னப்ப அவங்களோட பசங்க குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறது தான் நம்ம சம்பாதிக்கணும். நம்ம சம்பாதி அந்த 10 நாளில் ஒன்றும் பெருசாக
கெட்டு போயிட போறது, தாராளமா வந்துட்டு போங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு போங்க. அண்ட் மறக்காம கண்டிப்பா அவங்கள்ட்ட ஒரு பேசிருங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன டெய்லி பேசணும்னு வச்சுக்கோங்க. பேசினாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசுவாசம் இருக்கும். நம்ம நம்ம கணவர் வந்து நமக்கு துணை, நமக்கு வந்து ஒரு பெரிய துணையா இருக்காரு, நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாரு, அவங்களுக்கு அவர் வந்து நம்ம எது வந்தாலும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கனால இந்த மாதிரியான தற்கொலைகள், காரணமே இல்லாத தற்கொலைகள், குழப்பத்துக்கான தற்கொலைகள், ஏன் விட்டுட்டு போறது, பிரிஞ்சு போறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் சரியாகும். நீ என்ன பெரிய விதம் வேணாம் நீ இவ்வளவு சொல்றிய அப்படின்னால, நானும் மூணு ரெண்டு கேஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நானும் இத்தனை வருஷமா ரிப்போர்ட்டிங்ல இருக்கனால பல பேர் இந்த மாதிரி கணவன் ஊர்ல இல்ல, பெண் மனைவி ஊர்ல இல்ல அப்படின்னா பல தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பல பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து எப்படியா ஒரு முடிவு கட்டணும்னா, இந்த கேஸை பார்க்குறப்ப எனக்கு அதுதான் தோணுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ஹஸ்பண்ட் மட்டும் கூட இருந்தார்னா கண்டிப்பாக இந்த உயிர் போயிருக்காது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் கணவன்மார்கள் இருக்கமே ஒரு கோரிக்கையாக தான் நான் வைக்கிறேன். இது வந்து அட்வைஸாக இல்லை கூட நான் சொல்ல ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். இந்த கேஸ் தமிழழகி அவங்க வந்து இறந்ததுக்கான காரணம் கரெக்டாக தெரியும் வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட், பெரிய அப்டேட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு முழு வீடியோவும் பண்ணுறேன், இல்லை ஒரு சின்ன அப்டேட் தான் இதுதான் காரணம் அப்படின்னா இன்னொரு வீடியோ ஆரம்பிக்கிறப்போ அதையுமே சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான என்ன தீர்வு அப்படின்றதையும் நான் சொல்லாமல் போக மாட்டேன். இந்த வீடியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இந்த காணொலியை பற்றின கருத்துக்களை உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னு சொன்னால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிடிச்சிருச்சு, என்னோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ரேடியோ பிக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராஜ்மோன். டேக் கேர். பை பை. சி யூ.